हाय एवरीवन, सो संडे स्पेशल ओएमजी संडे स्पेशल इन्नी की नम्म पाक पोरोम अप्पडीना हाउ टू कॉन्सेंट्रेट इन स्टडीज। सो वीडियो स्किप पण्णाम पारुंगा, अप्पो दान उंगलुक्कु एन्नेन्नु पुरियुम। कंडिप्पा नम्म ईसिया पडिक्कलाम। फिजिक्स ला एप्पडि वंदु ओरु इक्वेशन ज्ञापकम், डेरिवेशन्स एप्पडि ज्ञापकम், अव्वलो लेसन्स इरुक्कु एप्पडि ज्ञापकम, केमिस्ट्री ला केमिकल ईक्वेशन एप्पडि ज्ञापकम, मैथ्स ला अव्वलो चैप्टर्स इरुक्कु एप्पडि ज्ञापकम, ईसिया ज्ञापकम मारि टिप्स तर्रेन। कंडिप्पा स्किप पण्णाम पारुंगा, वांगा वीडियोक्कुल्ल पोलाम। सो इन्नी नम्म एन्ना पाक्क पोरोम अप्पडिना हाउ टू कॉन्सेंट्रेट स्टडीज। नींगले पात्तिरुप्पींगा, सो एन्नना नम्म वंदु ओरु रेंडु विषयम फॉलो पण्णनुम। फर्स्ट ऑफ ऑल ओन्नु वंदु पाथींगना, फर्स्ट वन वंदु पाथींगना फुड दान। नींगा सापड्रदु वंदु ओळुक्कमा सापड़ल अप्पडिना कंडिप्पा नमक्कु एनर्जी लॉस आगुम, कंडिप्पा नम्मनाल स्टडी मैंडडा पडिक्क मुडियादु। கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, சாப்பிடுங்க. அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் தென் நிறைய நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் தயவு செய்து சிப்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் வந்து சாக்லேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து அதை விருப்பப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக என் மேலே கோச்சுக்காதீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சிப்ஸு இந்த பிஸ்கட்டு எல்லாமே மைதா மாவில் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அது வந்து உடலுக்கு உபாதையை தான் தரும், ஓகேங்களா? ஸோ அதில் இருக்க நச்சு பொருட்கள், அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரெயினில் வந்து ஃப்ளோ ஆக விடாது மெமரிஸை, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? ஃபுட்டு வந்து கண்ட்ரோல்டாக இருங்க, ஆனால் வந்து நல்லா சாப்பிடுங்க, ஓகேங்களா? கண்ட்ரோல்டு மீன்ஸ் நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட சொல்லலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் வெளியில் சாப்பிடாதீங்க, ஸ்நாக்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், அப்போ தான் நம்மளால் மெமரைஸ் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து மூச்சு பயிற்சி, ஓகேங்களா? பெரிய யோகாலாம் நான் சொல்ல போகிறதில்ல, பயப்படாதீங்க. ஒன்று வந்து மூச்சு பயிற்சி, அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க். எல்லாத்துக்குமே தெரியும் பிளாங்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டமாக இருக்குது, குழப்பாமல் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும், ஓகேவா? ஸோ என்ன சார் 6 மணிக்கெலாம் எந்திரிக்கணுமா அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்கள? கண்டிப்பாக எந்திரிச்சலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு 10:30 பெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக படித்ததெல்லாம் மறக்காமல் இருக்கணும்ல, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகணும்ல, கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னென்னா நீங்கள் நான் பண்ணுறதை பாருங்கள், ஓகேங்களா? நாடி சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பேரெல்லாம் ஞாபகம் வேணாம், லைட்டாக வந்து பாருங்கள் என்ன பண்ணணும். இப்போ இந்த பெருவிரலை வந்து இந்த மூக்கில், ரைட் சைட் மூக்கில் வச்சுட்டு லெஃப்டில் வந்து காற்றே இழுங்க. இழுத்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி ஹோல்ட் பண்ணி மெதுவாக அதில் ரிலீஸ் பண்ணுங்கள். இதே மூக்கில், லெஃப்ட் மூக்கில் திரும்பவும் இழுத்து 2 செகண்ட் வச்சு திரும்பவும் இறக்குங்க. இது மாதிரி 10 தடவை ஒரே மூக்கில் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்க மூக்கிலையும் இதை க்ளோஸ் பண்ணி இந்த விரல் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தம் ஃபிங்கர், ஓகேவா? தம் ஃபிங்கர் வச்சு இப்படி பண்ணிடணும். அடுத்தது இந்த விரல் வச்சு இப்படி பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மூக்கில் 10 தடவை, இந்த மூக்கில் 10 தடவை, இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட்டிவ், இப்படி இழுத்துட்டு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த விரலில், இந்த விரலில், ஓகேங்களா? இந்த விரலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிடுங்க, இதில் ஏர் விட்ருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மூக்கிலே வந்து இழுத்துட்டு திரும்பவும் தம் ஃபிங்கரில் இது க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ஏர் வெளியே அனுப்பிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நோஸ் க்ளோசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாடி சுற்றி ரெண்டாவது கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய யோகாலாம் கிடையாது, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு மைண்டும் ஃப்ளஷ் ஆகும், அண்ட் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், பிரெயினுக்கு போகிற பிளட்டில் ஆக்டிவேட் ஆயிரும், அண்ட் செல்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, நீங்கள் நாள் ஃபுல்லாகவே க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸு. ஸோ கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க, நிறைய சக்ஸஸ் ஆகலாம், நிறைய வந்து படிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம வந்து ஃபேன் கீழே உட்காரும்போது நமக்கு தூக்கமாக வருது. காரணம் என்ன, ஃபுட்டும் நமக்கு ஆக்டிவேஷன் இல்லாதனால தான், ஓகேவா? ஸோ இப்போ நல்ல ஃபுட்டும் நல்லா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் மூணாவது வந்து பிளாங்க். பிளாங்க் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, காலை விரித்து கையை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஹோல் பாடி வந்து கோர் எக்ஸசைஸும்பாங்க, அதாவது ஹோல் பாடி ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே கை கால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? அப்போ பிளட் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ஆக்டிவேஷன் இருக்கும் பாடியில். ஸோ கண்டிப்பாக அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், ஆக்டிவேஷனுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். படிக்கிற முறை வந்து வேறு மாதிரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருந்தால் தான், உங்கள் பாடியை ஒழுக்கமாக பார்த்துக்கிட்டால் தான் கண்டிப்பாக நம்மளால் நல்லா படிக்க முடியும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
ஸோ கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்கு இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் வாழ்க்கையில். டைவு செய்து 5 மணிக்கெலாம் எந்திரிக்கலாம்னு பிரச்சனை இல்லை, 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கணிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் பிளாங்க் ஆல்சோ வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணிட்டீங்க அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கலாம். என்ன சார் 6 ஹவர்ஸ்லாம் என்னால் படிக்க முடியும்? அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் டெய்லி படிங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவர் படிங்க, அப்புறம் 2 ஹவர்ஸாக மாற்றுங்க, அப்புறம் 3 ஹவர்ஸாக மாற்றுங்க, படிப்படியாக வாங்க. இது வந்து படிக்கவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது தெரியறதில்ல, நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல, ஃபுட்டுக்கும் ஸ்டடீஸுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸு, இந்த டெரிவேஷன்ஸு, இந்த காமர்ஸு, இந்த எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸு, இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? மண்டல போட்டு குழப்பம் சார். இதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள், ஓகேவா? நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும், பேரண்ட்ஸையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு திருப்தி கொடுக்க முடியும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே ஸ்பெஷலில் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.